ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆக்ட் வந்துச்சு, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்டேட்ஸை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாலு விதமான ப்ரொவின்சஸ் இருந்துச்சு. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி. பார்ட் ஏல பாம்பே, மெட்ராஸ் அப்படிங்கிற கவர்னர் ஜெனரல் ப்ரொவின்சஸ் இருந்துச்சு. பார்ட் பியில் ஜம்மு அண்ட் காஷ்மீர், மைசூர், ஹைதராபாத் அப்படிங்கிற பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்துச்சு. பார்ட் சியில் கூர்க், டெல்லி அப்படிங்கிற சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ் இருந்துச்சு. பார்ட் டியில் அந்தமான் அண்ட் நிக்கோபார் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருந்துச்சு. தார் கமிஷன் அப்படிங்கிறத ஜூன் 1948 அப்பாயின்ட் பண்ணாங்க. எதுக்காகனா, ஸ்டேட்ஸை வந்து எந்த மாதிரி ரீஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு. அவங்க என்ன ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் கன்வீன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரீஆர்கனைஸ் பண்ணிக்கலாம், லிங்க்விஸ்டிக் பேசிஸில் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமா கமிஷன், ஜேவிபி கமிஷன் அப்படின்னு ஒன்று அப்பாயின்ட் பண்ணாங்க டிசம்பர் 1948. இவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் கன்வீன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேட்ஸை பிரிச்சுக்கலாம், லிங்க்விஸ்டிக் பேசிஸில் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெலுங்கு பீப்புளெலாம் சேர்ந்து ஹங்கர் ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுறாங்க. அப்போது பொட்டி ஸ்ரீராமலு அப்படிங்கிறவர் இறந்துறாரு. அதுக்கப்புறம் தான் அக்டோபர் 1953 ஃபஸ்ட்டு லிங்க்விஸ்டிக் ஸ்டேட்டாக ஆந்திர பிரதேஷ் எமர்ஜாச்சு. இதனால் மற்ற ப்ரொவின்சஸில் இருக்கிற மக்கள்லாம் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் கமிட்டி அப்படிங்கிறத டிசம்பர் 1953 அப்பாயின்ட் பண்ணாங்க. இதில் யார் யார் இருந்தாங்கன்னா, ஃபாசல் அலி, ஹெச்என் குன்ஸ்ரோ, கே எம் பானிக்கர் அப்படிங்கிறவங்க. அப்புறம் இவங்க என்ன சப்மிட் பண்ணா, எப்போ சப்மிட் பண்ணாங்கன்னா 1955 ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க. அதில் லிங்க்விஸ்டிக் பேசிஸில் தான் ஸ்டேட்ஸை வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் 14 ஸ்டேட்ஸ் ப்ளஸ் 6 யூனியன் டெரிட்டரிஸ் வந்தது. 2000 மத்திய பிரதேசிலிருந்து சத்தீஸ்கர் பிரிஞ்சு வந்துச்சு, உத்தரப்பிரதேசிலிருந்து உத்தரகாண்ட் வந்துச்சு, பீகார்லேருந்து ஜார்க்கண்ட் வந்துச்சு. 2014 தெலுங்கானா அப்படிங்கிற ஸ்டேட் எமர்ஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 2019 ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் அப்படிங்கிற யூனியன் டெரிட்டரிஸ் எமர்ஜ் ஆச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.